அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மே மாதம் 8ஆம் தேதி 2023க்கான ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல 5 क्वेश्चंस பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन அமர்த்யா சென் வாஸ் அவார்டட் தி நோபல் பிரைஸ் இன் விச் இயர் அப்படின்னு கேட்டிருக்கோம். சரிங்களா? சோ இதற்கான क्वेश्चनக்கான பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, கல்கத்தால இருக்கக்கூடிய அந்த விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்துல ஒரு பார்ட் ஆஃப் ஏரியா வந்து இவங்க இருக்கக்கூடிய இடம். சரிங்களா? ஒரு 80 வருட காலமா அவங்க அங்கதான் இருக்கிறாங்க. இப்ப என்ன அப்படின்னா, அந்த பல்கலைக்கழகத்துல இருந்து அந்த ஆபீஸ்ல இருந்து என்ன கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த இடத்த வந்து இவங்க வக்கேட் பண்ணணும்னு சொல்லி டிமாண்ட் பண்றாங்க. சோ இப்போ வந்து நிறைய ஸ்காலர்ஸ் அதே மாதிரி பாப்புலர் பர்சன்ஸ் ஆஃப் கல்கட்டா வெஸ்ட் பெங்கால் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அமர்த்யா சென்னுக்கு வந்து ஆதரவா வந்து நிறைய ஸ்ட்ரைக்ஸ் போராட்டங்கள் வந்து போராடுறாங்க. சரிங்களா? சோ இப்ப அத பேக்ரவுண்டா வச்சு நம்ம இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்கோம். அமர்த்யா சென்னுக்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது அப்படின்னா, 1998 பொருளாதாரத்துறைக்காக பொருளாதாரத்திற்கு வந்து இவருக்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரியும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. செகண்ட் க்வெஸ்சன், வென் இஸ் வேர்ல்ட் ரெட் கிராஸ் டே அப்சர்வ்டு? மே மாதம் 8ஆம் தேதி. சரிங்களா? இன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு உலக செஞ்சிலுவை தினம் வந்து அனுசரிக்கப்படுது. ஸோ இதற்கான டீட்டெயில் அனாலிசிஸ் வந்து டிஎன்ஏ டாப்பிக்கில் இருக்கும். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் பி, மே 8. தேர்ட் ஒன், ஹூ ஒன் தி மேட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் உமன்ஸ் டோர்னமெண்ட்? மேட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் மகளிர் போட்டியில் வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ யார் அப்படின்னா, பெலாரஸ் வீராங்கனை ஆரியனா சுபலன்கா. சரிங்களா? ஸோ இவங்க வந்து பெலாரஸ் நாட்டை சேர்ந்தவர். இந்த பட்டம் மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் பட்டம்ன்றது 13வது சர்வதேச பட்டம் இவருக்கு. இது வந்து 13வது சர்வதேச பட்டம். ஸோ வேர்ல்டு ரேங்க்ல வந்து இவங்க செகண்ட் பிளேஸ்ல இப்போ இருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த மேட்ரிட் பட்டம் என்பது என்ன அப்படின்னா, செகண்ட் டைமா வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் புரியணும். செகண்ட் டைமாக இந்த அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இதே மாதிரி இன்டர்நேஷ்னல் அவார்டு வந்து 13th டைம் வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஆரியானா சுபலன்கா. சரிங்களா? இவங்களுக்கும் இகாஸ் வியடே இவங்களுக்கும் இடையில தான் வந்து மேட்ச் நடந்திருக்கும், லாஸ்ட் மேட்ச்சு. ஸோ அதில் இவங்க வின் பண்ணியிருப்பாங்க. இந்த இகாஸ் வியடேன்றவங்க யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டென்னிஸில் ஃபஸ்ட்டு பர்சன். சரிங்களா? வேர்ல்டு நம்பர் ஒன்னாக இருக்கிறவங்க யார் அப்படின்னா, இகாஸ் வியடே. சரிங்களா? ஸோ தேர்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் சி. ஸோ இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ்ன்றது நமக்கு ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நம்ம இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்கோம். அதில் இந்த டென்னிஸ் வந்து ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன் வந்து, வேர் இஸ் தி வேர்ல்டு கிளாஸ் மியூசியம் லொக்கேட்டட்? அதாவது உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் எங்கே அமைய உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு வந்து இப்போ மத்திய தொழில்துறை சார்பாக ஆய்வு நடக்க, அந்த ஆதிச்சநல்லூரில் நடக்கக்கூடிய அந்த ஆய்வு அந்த இடத்த வந்து, அந்த இடத்துல வந்து உலகத்தரம் வாய்ந்த வேர்ல்டு கிளாஸ் மியூசியம் வந்து அங்கே ஏற்படுத்த போவதாக வந்து மத்திய அரசு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஃபோர்த் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குன்றத நம்ம லொக்கேட் பண்ணிடணும். சரிங்களா? கொற்கை கடல் பகுதியை சார்ந்தது, தூத்துக்குடி மாவட்டத்தை அந்த அருகில் இருக்கும். அதே மாதிரி சிவகலை, ஆதிச்சநல்லூர். சரிங்களா? இது எல்லாமே வந்து தொழில்துறை ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய இடங்கள். அதே மாதிரி முக்கிய இடங்கள் நீங்கள் வந்து இது எல்லாமே. சரிங்களா? நீங்கள் ஸ்பாட் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து தொழில் ஆராய்ச்சி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இடங்கள்ன்றது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். பொற்பனை கோட்டை, கீழடி, இளந்தக்கரை, இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து ரெட் அண்ட் இந்த க்ரீனில் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து தொழில்துறையினால் வந்து ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய, அதாவது தமிழக தொழில்துறை மற்றும் மத்திய தொழில்துறை இதர இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா? கல்வி நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வந்து இந்த இடங்களில் வந்து அகழ்வாராய்ச்சி வந்து மேற்கொண்டுட்ருக்காங்க அப்படின்றது தெரியணும். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. சரிங்களா? உங்களுக்கு தமிழ் சொசைட்டிலையும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதில் கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸ் பண்ணி வர்றதுனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இது டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு டிஎன்ஏயில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம், அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், லிகோ இந்தியா இஸ் கோயிங் டு செட் அப் இன் ஹிங்குலி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிரா ஸ்டேட். இன் விச் இயர் இஸ் ரிசர்ச் ஒர்க் எக்ஸ்பெக்டட் டு ஸ்டார்ட்? மகாராஷ்டிரா மாநிலம் ஹிங்குலி மாவட்டத்தில் லிகோ இந்தியா ஏற்படுத்தப்பட உள்ளது. அங்கு எந்த ஆண்டு ஆய்வுப் பணிகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த லிகோ இந்தியா ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். சரிங்களா? ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, அதாவது விண்வெளியில் இருக்கக்கூடிய அந்த புவியீர்ப்பு அலைகளை வந்து ஆய்வு மேற்கொள்வதற்கான ஒரு ஆய்வகம். சரிங்களா? அந்த ஆய்வகம் அமெரிக்காவில் வந்து ரெண்டு இடத்துல இருக்குது.
இந்தியாவில் வந்து முதன்முறையாக மகாராஷ்டிரா ஹிங்கோலி மாவட்டத்தில் தான் வந்து ஏற்படுத்த போகிறாங்க. ஸோ இப்போ அதற்கு வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த மத்திய அரசானது வந்து இந்த லிகோ ப்ராஜெக்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதன் மூலம் வந்து இந்தியர்களுக்கு வந்து ரொம்ப வேலைவாய்ப்பு இந்த மகாராஷ்டிரா மாநிலத்திலேருந்து அதிகமாக ஏற்படும். அதே சூழல் என்ன அப்படின்னா, இந்த விண்வெளித்துறை சார்ந்த ஆய்வுகளில் இந்தியாவும் வந்து உலகத்தரம் வாய்ந்த அடிப்படையில் வந்து முன்னேறும், இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவில் வர்றதுனால அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், லிகோ இந்தியாவுக்கான ஒரு ப்ரீஃப் நோட் தான் இப்போ நான் சொன்னது. இப்போ அங்கே வந்து ஆய்வு பணிகள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க 2030ல். சரிங்களா? 2030ல் வந்து அங்கே ரிசர்ச் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ரிமைனிங் எல்லா ப்ராசஸுமே அங்கே நடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இதான் வந்து இன்றைக்கான ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து 5 questions. ஸோ இப்போ இதுதான் அந்த லிகோ ப்ராஜெக்ட் ஹிங்கோலி மாவட்டத்தில் மகாராஷ்டிராவில் ஏற்படுத்தக்கூடிய அந்த லிகோ ப்ராஜெக்ட்டுக்கான உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதான் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல 5 questions, நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.